இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். எதனால வெட்கமும் கலக்கமும் வருகிறது? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 16. விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சையடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். அப்போ ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்கிறவர்கள் என்னெல்லாம் அடைவாங்க? வெட்கத்தை அடைவார்கள், கலக்கம் அடைவார்கள். ஆனால் இஸ்ரவேலுக்கோ, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கோ, தேவனை வழிபடுகிறவர்களுக்கோ, இல்ல ஆண்டவரை தெய்வமாக கொண்டு அவர் விரும்புகிற பிரகாரம் செய்கிறவர்களுக்கு என்னதில்லை? வெட்கமும் இல்லை, கலக்கமும் இல்லை. இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு அதை செய்ய போகிறார். இதுவரை எந்த காரியங்களில் எந்த காலகட்டங்களில் எந்த சூழ்நிலைகளில் நம்ம தலை குனிந்து நின்றோமோ அதே இடங்களில் கர்த்தர் நம்முடைய தலை நிமிர பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் படிப்பில் ஒருவேளை தலை குனிந்திருந்திருக்கலாம், உங்கள் வேலையில் தலை குனிந்திருந்திருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸில் தலை குனிந்திருந்திருக்கலாம், இல்லை எதில் இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் தலை குனிந்திருந்தாலும் அதே இடத்தில் தேவனுடைய தலை நிமிர பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமே, உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய சமுதாயத்தில், எதிலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சூழ்நிலையினால நான் இவ்வளவு நாள் வெட்கப்பட்டு தலை குனிந்திருந்தேன், பல உயர்வுகள் பல நன்மைகள் இருந்தாலும் சிலரை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, என்னுடைய சமுதாயத்தில் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியல, என்னுடைய குடும்பத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியல, இந்த ஒரு பிரச்சனையினால என்னால் நிம்மதி அற்றுப்போகுது, என்னால் நிம்மதியாக வாழ முடியல என்கிற சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் விசுவாசிங்கள், கர்த்தர் இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். நம்முடைய வெட்கத்தின் பகுதிகளை கர்த்தர் ஒரு கழிப்பாக மாற்றப் போகிறார், நம்முடைய தலையை நிமிர பண்ண போகிறார். ஆமே, கர்த்தர் நல்லவர். அப்போது யாருக்கு தான் இந்த வெட்கம் இல்லாத, அதாவது வெட்கமே இல்லையா, அந்த வெட்கம் இல்லை, இது என்ன வெட்கம், தலை குனிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தலையை நிமிர பண்ணுகிற ஒரு சூழ்நிலை. நம்ம அதாவது தாழ்த்தப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, அதான் இதுக்கு சரியாக இருக்கும், அவமானப்படுத்தப்பட்ட, ஐயோ நிற்க முடியல, எல்லாரும் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க, ஆனால் என்ன என்னால் நிற்க முடியலை, அப்படிப்பட்ட ஒரு தன்மை எப்போ வரும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய வழியில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது தான் அந்த தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நம்ம யோசிக்கிறோம், உலக பிரகாரமான சில காரியங்கள் கிடைத்த உடனே நம்ம தலை நிமிர்ந்து நின்றலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அது உண்மை கிடையாது. சிலர் நினைக்கிறோம், எனக்கு சரீரத்தில் நல்ல பலன் இருந்துன்னு சொன்னால் நான் தலை நிமிர்ந்து நின்றுவேன், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இயலாமை பலவீனம் இதனால என் வாழ்க்கையில் வைக்கும். அப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, இந்த பலன் மட்டும் நான் கிடச்சிட்டா போதும், என்னுடைய வெட்கமெல்லாம் மாறிவிடும். அது தவறான ஐடியா கிடையாது. சில நினைக்கிறோம், எனக்கு இந்த பணக்குறைவு இருக்கனால தான் எனக்கு வாழ்க்கையில் தலைக்குனிவு. உண்மைதான், பணக்குறைவுனால உங்களுக்கு தலைக்குனிவு இருக்கலாம், ஆனால் அது மட்டும் உங்களுடைய காரணம் அல்ல. பணம் வந்த உடனே உங்களுடைய தலை நிமிரப்போகுதும் இல்லை, தலை பணம் வந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கிடையாது. அது உலகம் வைத்திருக்கிற ஒரு தவறான டெஃபினேஷன். எப்படின்னா, பணம் நிறைய சம்பாதிச்சுட்டா அவங்க சக்ஸஸாக இருக்கிறாங்க, அது கிடையாது, நிச்சயமாக கிடையாது. மனிதனுடைய பார்வையில் அவன் ஒரு நல்ல வாகனம் வச்சிருந்த உடனே, ஒரு நல்ல வீடு வச்சுருந்த உடனே அவனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவனுக்கு வாங்குதுக்கு, அதாவது காசு கொடுத்து வாங்கக்கூடிய எல்லாம் கிடைச்ச உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். நீங்கள் எத்தனை லட்சம் ரூபாக்குள்ள பெட்டில் படுத்தாலும் தூக்கத்தை தருகிறவர் கர்த்தர். எவ்வளோ பெரிய வீடை நீங்கள் கட்டி வைத்திருந்தாலும் உள்ள சமாதானமாக இருக்க பண்ணுகிறவர் கர்த்தர். எவ்வளவு அழகான ஆகாரங்களை உங்கள் முன்பதாக வைத்திருந்தாலும், எவ்வளவு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பண்டத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்திருந்தாலும், இல்லை ஒரு அழகான பிரியாணி, இப்போ பிரியாணிலாம் 10,000 ரூபாய்க்குலாம் இருக்கான் அப்படின்னா, அப்படி அந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்கள் வாங்கி ஃப்ரெண்டில் வச்சுருந்தாலும், கர்த்தர் அனுமதித்தால் தான் உங்களால் திருப்தியாக இருக்க முடியும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் திருப்தி, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, நிம்மதியான நித்திரை, இது இவ்வளோத்தையும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. சந்தோஷத்தை நீங்கள் வாங்கிடுவீங்களா? அப்படி செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருக்கும். அவன் அங்கே போய் ஃபுல்லாக பப்பில் இருக்கான், அவனுக்கு பயங்கர எவ்வளோ நேரம் சந்தோஷம், அங்கே ஆடி ஆட்டம், அந்த ஆடி ஆட்டம்லாம் தீர்ந்த உடனே அந்த சந்தோஷம் அதோட போயிடும். அங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தோம், எனக்கு பயங்கர சந்தோஷம், எவ்வளோ நாள் அந்த சந்தோஷம் இருக்கும். நீங்கள் சுற்றுற நேரம் வரைக்கும் ஒரு அந்த சந்தோஷம் இருக்கலாம், சிலருக்கு சுற்றுற நேரம் கூட சந்தோஷம் இருக்காது. எல்லாம் ஊர் ஃபுல்லாக சுற்றுங்க, எங்கே வேணாலும் போங்க, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தனியாக தானே இருக்கணும். மறுபடியும் உங்களுடைய இருதயங்களை, உங்களுடைய சிந்தனைகளை, பாரங்கள் எல்லாம் வந்து அமுக்க தானே செய்யுது, எல்லாம் மாறி போதா? இல்லை, எல்லாமே தொலைந்து விடுகிறது.
சிறிது நேரம் சந்தோஷம், சிறிது நேரம் இளைப்பாறுதல், சிறிது நேரம் மயக்கம், இதுதான் உலகத்தால் தர முடியும். ஆனால் நிரந்தர சந்தோஷம், நிம்மதி, திருப்தியை தேவனாலே மாத்திரம் தர முடியும். ஆமென் என்று சொல்லுகிறோம் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமை செலுத்துவோம். ஒத்துக்கிறீங்களா? அப்ப நிரந்தர தீர்வு, நிரந்தர சந்தோஷம், நிரந்தரமான ஆசீர்வாதம், ஸ்பெஷலி நிம்மதியான தூக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் கிடையாது, அநேகருக்கு அது இல்லை. அவனுடைய வேதனைகளினால, பாரங்களினால, பயங்களினால இரவு தூக்கம் இல்லை. போய் கண்ணை மூடினாலும் தூக்கம் வராது, கண்ணை மூடினா வேற ஏதோ வரும். உடனே அப்படியே மொபைல் எடுத்து வச்சு நோண்டுவாங்க, என்ன நோண்டலாம். அப்படி மொபைல் நோண்ட ஆரம்பிச்சோடனே ஏற்கனவே கொஞ்சம் நிம்மதி இருந்திருக்கும் பாருங்க, அதுவும் என்ன செய்யறோம், போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் நிம்மதியான ஒரு தூக்கமே கிடையாது. ஏன்னா உள்ள பாரம், கவலை, பயம், திகில் எல்லாம் இருதயத்தை போட்டு புழிஞ்சு இங்க என்ன இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை, நிம்மதியே இல்லை. இன்னைக்கு அவனுடைய பிள்ளையே உங்களுக்கு சமாதானத்தை தர ஒரு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். எந்த மனுஷனும் தர முடியாத சந்தோஷத்தை, எந்த மனுஷனும் தர முடியாத சமாதானத்தை தேவன் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தா போதும். ஆண்டவரே, நான் மனுஷனுடைய கையை பிடிக்கிறது ரெண்டாவது, நான் முதலாவது உங்கள் கையை பிடிக்கிறேன். என் பெற்றோருடைய கையை பிடித்து நடப்பது ரெண்டாவது, என் பிள்ளையுடைய கரத்தை பிடித்து நடப்பது ரெண்டாவது, முதலாவது உங்களுடைய கரத்தை பிடித்து கொள்கிறேன். என் வாழ்க்கையை உங்கள் கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. உங்கள் இஷ்டம் போல என்னை நடத்துங்க, உங்கள் இஷ்டம் போல என்னை வணைந்தடுங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தில் உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்பீர்களானால் நிச்சயமாக உலகம் தர முடியாத சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அப்ப மனிதன் கேட்பான், அவனுக்கு அது இல்லை இது இல்லை எப்படி சந்தோஷமா இருக்கிறான்? ஒரே ஒரு காரணம், தேவன் இருக்கிறான். அவனுக்கு என்ன போல பெரிய வாகனம் இல்லை, என்ன போல பெரிய கார் இல்லை, என்ன போல பெரிய வீடு இல்லை, என்ன போல பெரிய வசதி இல்லை, எனக்கு ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கு அவனுக்கு இல்லை. ஆனா எல்லாவற்றையும் படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகமும் உலகத்தில் உள்ள நன்மைகளும் தர முடியாத சந்தோஷத்தை தேவன் எனக்கு தருவார். மனிதர்களால் வர்ற சந்தோஷம் மனிதன் போன உடனே போயிடும். பணத்தினால வர்ற சந்தோஷம் பணம் போன உடனே போயிடும். உலகத்தின் ஆசபாசங்களால் வருகிற சந்தோஷம் அது போனோட போயிடும். ஆனால் தேவன் தருகிற சந்தோஷம் எது போனாலும் இது போகாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். உலகத்துக்குள்ள கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எல்லாம் நமக்கு சந்தோஷமாய் அமைகிறது. அப்போ ஆண்டவருக்கு யார் யார் உண்மையாக இடம் கொடுக்குறோமோ, ஆண்டவருக்கு நம்முடைய ஈதியத்தில் யார் யார் இடம் கொடுத்து, ஆண்டவர் நீங்கள் என்ன நடத்துங்கப்பா, நம்ம இதை எப்பவுமே சொல்லுவோம், ஆண்டவர் நீங்கள் என்ன நடத்துங்க, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய யோசனை அல்ல, நான் என் வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற திட்டம் அல்ல, உங்கள் திட்டம், உங்கள் இஷ்டம், உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று யார் உண்மையாய் அந்த வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்கிறீர்களோ நிச்சயமாக அங்கே நிரந்தரமான சந்தோஷம், வெட்கம் இல்லாத, அதாவது தலை குனிவு இல்லாத, அவமானம் இல்லாத, நிம்மர பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, உயர்வுக்கு நேராக வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.